ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ் இன்னைக்கு இந்த நெஸ்ட் பார்ட் பார்த்தலாம் இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸ்ல வந்து லிங்க் ப்ரொவைட் அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அதை புரியும் அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஹீரோ அமெரிக்கா கிளம்பி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க அதாவது ஹீரோயினோட வாழ்க்கை வந்து எப்பயும் போல வந்து அவர் லிரிக்ஸ் எழுதுறது அவள் பாட்டு அவ வேலையை பார்க்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி அவளோட டைம் போயிட்டு இருக்கு இடையில எப்பயாவது ஹீரோக்கு வந்து அவள் சமைச்சா சாப்பாடெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அவன் எதுக்கு ரிப்ளை பண்றது இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட கான்வெர்சேஷன் எல்லாமே ஃபோன்லேயே போயிட்டுருக்கு ஹீரோயின் வந்து வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிட்டா அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பா அந்த ஆசையும் இப்ப நிறைவேறிடுச்சு அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் பட் அவளுக்கு வந்துட்டு போன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்புறம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுட்டு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஒரு டெரஸ் மாதிரி இருக்கு அங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் எழுதி இருப்பாள அந்த டைம்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறா அடுத்து ஹீரோயின் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு தேவைப்பட்டுருக்கும் போல் ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து ஹீரோட ஸ்டுடியோவில் தானே போய் ஃபோட்டோ எடுத்துருப்பா அதே ஸ்டுடியோவில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான் ஸோ கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃபோட்டோலாம் வந்துட்டு அவன் சவுத்தில் வந்து மாட்டி வச்சிருக்கான் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா இந்த ஃபோட்டோலாம் இவன் இப்போ எடுத்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அட்டையை பார்க்குறான் அதாவது இவங்க அம்மா வந்துட்டு ஒரு நாள் பேசும்போது கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல த்ரீ கார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இருக்க ஒரு காடை வந்து லாஸ்டா போகும்போது ஹீரோ கிட்டே கொடுத்துருப்பாங்க அந்த கடையும் சோத்துல இருந்து மாட்டி வச்சிருப்பான் போல சோ அதெல்லாம் இவ பார்த்துட்டு இருக்கும் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ சிக்னல் இல்லாத இடத்துல இருப்பான் போல அதனால எப்பயாவது தான் கால் பண்ண முடியும் போல சோ இவன் வந்து போன் பேசினே இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா ஹீரோவா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு போன வாங்குறக்கா பக்கத்துல போகும்போது ஃபோன் கட் ஆயிருது அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான் அவனுக்கு கொஞ்ச நேரம் தான் சிக்னல் கிடைச்சிருக்கும் போல அதான் ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து மூஞ்சி மாறிடுது அப்ப டக்குன்னு இவளோட ஃபோனுக்கு யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கு இது நம்ம ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஓடி போய் பாக்குறா பட் பார்த்தா வேற யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல உடனே இவளுக்கு மூஞ்சியே மாறிடுது அந்த மியூசிக் டைரக்டர் தான் கால் பண்ணியிருப்பார் போல இந்த மாதிரி டின்னருக்கு வந்து செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு அங்கே போய் பார்த்தா யாருமே இருக்காது நம்ம டேரக்டர் மட்டும் தான் இருப்பார் அப்போ இவ கேட்குற என்னாச்சு மற்றவங்களாம் வரலையான்னு கேட்கும்போது இல்லை நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட பேசணும் தனியாக பேசணும்னு சொல்லி தான் உனைய வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார்ல அதுக்கான ஆன்சரை வந்து கேட்குறாரு அதாவது என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியல உங்க கூட பழகணும் உங்க கூட பேசி சிரிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து ஓப்பனாக உண்மையாக சொல்லிடுறா என்னோட என்கிட்டே இல்லாத மாதிரி இருக்கு நான் என்ன தான் வந்து பிசிக்கலா இங்கே இருந்தா கூட என்னோட மைண்ட் வந்து வேற வேற எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னால் இதுலுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்க மேல எனக்கு லைட்டாக ஒரு கிரஷ் தான் செஞ்சிச்சு நீங்க எப்போ பக்கத்தில் வரும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு ஆக வந்து அது மறைஞ்சு போயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தெரியல மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான் அதே மாதிரி இவளுக்கு ஒயின் பிடிக்காத அதேமே சொல்லிடுறான் இந்த மாதிரி ஒயின் வந்துட்டு எனக்கு போக பிடிக்க ஆரம்பிச்சிரும் நினச்சி நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன் பட் வந்து ஸ்டில் வந்துட்டு எனக்கு அது டெய்லி குடிக்கும்போது அது வெறுக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னேன் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இவனுக்கும் புரியுது அதாவது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி வந்துட்டு அவளுக்கு ஒயின் பிடிச்சிச்சா அவள் என்ஜாய் பண்ணி குடிச்சாலா அப்படின்னு ஒரு நாள் மீட் பண்ணும்போது கேட்டிருப்பான் ஸோ அதோட அர்த்தம் வந்துட்டு இப்போ தான் நம்ம டேரக்டருக்குமே புரிய வருது அதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே போய் சொல்லிடுறான் அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட் அன்னைக்கு கேட்டான் அன்றைக்கி எனக்கு புரியல இன்னைக்கு தான் அவன் சொன்னது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறான் அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயக்கப்படுறா இனிமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்து ரொம்ப திறமையான ஆள் நீ என்னை வேணாம்னு சொல்லிட்டுன்றதுக்காக உன்னை வந்துட்டு வேலையில இருந்தாலும் என்னால் எடுக்க முடியாது அப்படி நான் அவனே வேலையிலேருந்து எடுத்து அப்படின்னா நான் தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் நார்மல் ஆகிட்டு சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு பியர் ஆர்டர் பண்ணட்டுமா பியர் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்றான் ஆனால் ஹீரோயின் கிட்ட திரும்ப ஒரு தடவை கேட்டுக்கிறான் அந்த மாதிரி பியர் அது ஒன்று பிடிக்கும்ல அப்படின்னு கேட்டேன் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேர் சாப்பிட்டு இருக்காங்க அடுத்து இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போனா வந்து லைட் எல்லாமே ஆன் ஆயிருக்கு வெளியே வந்து ஷூ வேற இருக்கு ஸோ அதை பார்த்தனே வந்துட்டு வீட்டுக்குள்ள போறா போனா ஒரு பொம்மை வேற இருக்கு அதெல்லாம் பார்த்தனே வந்துட்டு இவளுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு சரி ஹீரோ தான் வந்துட்டான் போல அமெரிக்கால இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு கீழே இருந்து அவ பயந்து போயிடுறா ஏமா ஃபோன் பண்ணிட்டு வர வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க எதுக்கு நீ ஹீரோவை தேடுற ஹீரோ தான் வந்துட்டு கொரியாலே இல்லையே அவனை போய் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பொம்மை எங்கே இருந்துச்சுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வந்து நம்ம ஹீரோனோட வீட்டில் தங்கியிருக்கும் போது மாடியில் தான் இருந்திருப்பான் ஸோ அந்த ரூமில் தான் வந்துட்டு இந்த பொம்மையை வச்சுட்டு போயிருந்திருப்பான் போல ஸோ அதனால நான் அதை க்ளீன் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அடுத்து அவங்க அம்மா எப்பயும் போல கார்ட்ஸ் பார்ப்பாங்களே அந்த கார்ட்ஸை இவளுக்கும் பார்க்குறாங்க இவளையும் வந்து த்ரீ கார்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேனே இவ்வளவு அம்மா எனக்கு வந்து நியூவாக வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறார் அடுத்த செகண்ட் இருக்க கார்டு எடுக்கும்போது அது வந்து க்ளோஸாக இருக்கவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதே கார்டு தான் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கும் பட் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து நீ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ இவ கேட்குறா நீங்கள் ஹீரோக்கு வேறு மாதிரி சொன்னீங்க எனக்கு வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அன்றைக்கி வந்து ஹீரோட ஃபேஸ் பார்க்கும்போது அவன் வந்துட்டு இதை ஓப்பனாக சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் சும்மா உனக்காக வந்துட்டு நான் அனுப்புறதுக்காக வந்துட்டு தூரத்தில் இருக்கிறவங்க வந்து அவன் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ வந்துட்டு சரி சரி அப்படின்றான் அடுத்தவங்க அம்மா இவளுக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க எப்போ வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை வந்து நீ வந்துட்டு இருக்கமாக பிடிச்சிக்கோ கையை விட்டுறது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கார்டை வேற கொடுக்குறாங்க அடுத்தவங்க அவங்க அம்மா கிளம்புறாங்க இவ வழக்கம் போல் வந்து லிரிக்ஸ் எழுதிட்டுருக்கா அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாள்ல பட் ஹீரோ கிட்ட வந்து எந்த ரிப்ளையுமே வந்திருக்காது இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் ஹீரோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மெசேஜாக அனுப்புறேன் என்ன நின்று ஏன் உன்னோட மெசேஜை பார்க்க மாட்டேன்றேன் இங்கெல்லாம் வந்தேன்னா அடிச்சு கொண்டுருவேன் அவளுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்பயே ஹீரோ கிட்ட வந்து ரிப்ளே வரல உடனே வந்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறான் பட் என்ன நினச்சா தெரியல டக்குன்னு வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு இல்லை நம்ம இதை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சிடா அடுத்து ஹீரோ வச்சிருந்த அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கா ஆக்சுவலாக இந்த பொம்மை தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பான் அந்த பொம்மை போல ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதோட பாக்கெட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு செயின் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது செயின் தான் இருக்குது ப்ரொப்போஸ் பண்ணுறக்கா செயின்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல் அதுக்குள்ளே ஒரு கார்டும் இருக்குது அதில் என்ன எழுதியிருக்கான இந்த மாதிரி நான் எப்பவுமே உங்க கூட நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான லைன் மாதிரி எழுதி வச்சிருக்கான் அதை பார்த்தனே வந்து இவங்க அம்மா கொடுத்த கார்டை எடுத்து பார்க்குறேன் அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்களோ உனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து கைவிட்றாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில ஹீரோக்கு வந்துட்டு திரும்ப மெசேஜ் அனுப்புகிறான் உங்ககிட்ட வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு பற்றி பேசணும் நீ சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மாதிரி அனுப்புறா அடுத்த நாள் காலையில் வந்து ஹீரோயின் சைக்கிளில் போயிட்டுருக்கா அப்போ வந்து ஒரு பொக்கே ஷாப் பார்க்குறா அங்கே பார்க்கும்போது அந்த பொக்கேயில் இருக்கிறது அந்த பூ வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு இவளுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாள் அதை அதே பூ மாதிரி இருக்கவும் இவர் நின்று அந்த பூவையே பார்த்துட்டு இருக்கா அப்போ உள்ள பொக்கே ஷாப்பில் வந்து ஹீரோ வெளியே வந்துட்டு இவ்வளோ பார்க்குறான் ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சீன் கட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் கட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு இங்கே வந்துட்டா போல சோ ஹீரோன்கா வந்து நிறைய கிஃப்ட் டைரி பென் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான் அதே மாதிரி கையில வந்து வாங்கிட்டு தானே அந்த கடையிலேருந்து வந்திருப்பான் அந்த பூவை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இவளுக்காக இருக்கும் என்னமோ நினைக்கிறாளான்னு தெரியல சரி என்னாச்சு ஏன் சீக்கிரம் வந்துட்டு இன்னொரு வருஷம் தான் இருப்பேன் நினைச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல ஆக்சுவலாக இவன் வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்றா போயிருப்பாரு கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போல தான் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாது போயிட்டான் அதனால இப்போ ஹீரோ வந்துட்டேன் பட் இன்னும் பத்து நாள்ல நான் திரும்ப போயிருவேன் மாதிரி சொல்றான் அதை கேட்டினே ஹீரோயின் கையோ பத்து நாள் தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறா அடுத்து ஹீரோயின்க்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோம்ல அதுக்காக வந்து ஹீரோ காங்கிரஸ் பண்றான் அடுத்து சரி வா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கூட்டிட்டு போறான் எங்கன்னு கேட்கும்போது வா பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்க பொக்கையை எடுத்துட்டு கூட்டிட்டு போறான் அடுத்த சீன் கட் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் கட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காள் அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே போல பட் வந்து அந்த பையன் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இங்க ஊருக்கு போற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான் போல அப்ப ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க பொக்கே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு சொல்கிறான் உன்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்கும்போது சொல்றான் அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் அவன் வரவே தேவையில்லை அப்படின்ற சொல்றாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கு ஒரு கால் வருது வெளியே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆக்சுவலாக அவளுக்கு பர்த்டே இல்ல சோ அதனால சர்ப்ரைஸா விஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் தான் வந்து பிரிப்பேர் பண்ணியிருப்பான் போல அவன் வந்துட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்றான் கையில வந்து ஒரு ரிங்கே வந்துட்டு போட்டுடுறான் சோ அவளுக்கு செம ஹாப்பி ஆயிருது ஹீரோவும் அவங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் பட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஏக்கமா பாக்குற மாதிரியே பார்க்குறான் அடுத்து பாட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினை எடுத்துருக்கா ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப ரெண்டு பேரும் நார்மலா பேசிட்டு வரா வராங்க அவங்க லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு வராங்க அப்போ வீட்டுக்கிட்ட வரும்போது ஹீரோ நீ வந்து என்கிட்ட மெசேஜில் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த அது என்னது அப்படின்னு கேட்கும்போது வந்து ஃபஸ்ட்டு தயங்குறா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யூஎஸில் கொஞ்சம் சேஃப்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும்ல அதனால் சேஃபாக இருந்துக்கோன்னு சொல்ல வந்தேன் அப்படின்றா ஹீரோ அப்படியே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை இங்கே ரொம்ப பணி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோவுக்கு போட்டு விட்டுட்டு சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ள போயிடறான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல பட் அவளுக்கு எப்படி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை ஹீரோ கிட்ட எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல இல்லையா என்னன்னு தெரியல அடுத்த நாள் ஹீரோ பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஸ்டூடிக்கு ஹீரோயின் போறா ஏதோ கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போறா சாக்லேட்ஸ் மாதிரி ஏதோ வாங்கிட்டு போறா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஜூனியர் பொண்ணு வேற ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பண்ணி வைக்கிறோம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப எங்கா இருக்கா இவளுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஜெலஸ் ஆகுற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஹீரோ கூட வந்து அவர் நல்லா தொட்டு தொட்டி பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளுக்கு லைட்டா வந்து போக போல ஹீரோவுமே வந்துட்டு அந்த பொண்ணு கூட நல்லா வந்து சர்வ சர்வசாதாரமா பழகுற மாதிரி பழகிட்டு இருக்கான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியே இருக்கு அதாவது அந்த பொண்ணு கூட வந்து ஹீரோ பழகிறத பார்க்கும்போது அவளுக்கு பிடிக்கல போல ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா சரிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டின்னருக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லைன்னு நாங்கள் இன்றைக்கி ஸ்டூடியோலேயே வந்துட்டு சாப்பிடலான் இருக்கோம் நீ வேணா ஸ்டூடியோவில் வந்து வந்துறியா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வீட்டில் வந்து ஏதோ டேட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்துட்டு இருக்கா லிப்ஸ்டிக்கை போட்டு பார்க்குறா ஃபைனலாக ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு கிளம்பி ஸ்டூடியோக்கு போனால் அங்கே போய் பார்த்தா ஹீரோவும் அந்த பொண்ணு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நைட் டைம் ஆச்சு இன்னும் அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா போல் அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டியா இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு வேலை இருக்கு நீ வந்து உட்காரு நாங்கள் இந்த முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறான் இவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த சோஃபா கிட்ட போகும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காத ஹீரோயினும் பார்க்குறா அவளுக்கு லைட்டாக போக இது அடுத்து இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல கோட்டெல்லாம் வந்து தட்டுறா ஹீரோக்கு வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாளா என்னன்னு தெரியல அடுத்து அவங்க பக்கத்தில் இருக்க கேமராவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெண்ணும் என்ன சொல்லிடுறாங்க அந்த கேமரா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கீழே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா அப்போ ஹீரோ சொல்கிறான் இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இல்லை இல்லை இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ளீஸ் அதை வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு வேறு வழி இல்லாமல் கீழே வச்சிடா அடுத்த பக்கத்தில் இருக்க கேமரா கேமரா ரோலில் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிடுறா இல்லை இதுதான் எங்களோட வேலையே அது வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஹீரோ வந்து சொல்கிறான் இல்லை பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்க மாட்டேன்றா அதனால ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டு இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிடறா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து நல்லா சிரிச்சு பேசிகிட்டே இருக்காங்க ஹீரோயின் பார்க்குறா அப்போ அந்த பொண்ணு கிட்டே ஹீரோ வந்து ரொம்ப டேலண்டட்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமா ஆமா இவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மழப்புற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள வந்துறாரு அடுத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க

கார்டு வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக அவங்க அம்மா கொடுத்த கார்டு தான் வந்துட்டு உண்மையான லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்களா அந்த கார்டு அந்த இடத்துல இல்லை அதை நம்ம ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா அடுத்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இந்த ஸ்டூடியோக்கு வெளியே இருக்க படிக்கட்டில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அடுத்து ஹீரோவும் அந்த பொண்ணு வெளியே வர சவுண்டு கேட்டேன்னு வந்து என்ன பண்ணுறனா காருக்கு அந்த சவுத்து கடையில் இருக்க கேப்பை போய் ஒழிஞ்சிக்கிறா ஸோ அவங்க டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு திரும்ப வீட்டு கிளம்புறக்கா டாக்ஸி வந்து புக் பண்ணியிருப்பா போல அதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு வழி அனுப்புறக்கா வெளியே வந்திருக்கான் அப்போ அந்த பொண்ணு கேட்குறா இன்னைக்கு உன்னோட ஆன்சர் நோ நோதானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி இவங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போல பட் இவ இன்னும் வந்து எஸ் சொல்லல போல அந்த பொண்ணு டெய்லியுமே வந்து ஹீரோ கிட்டே எஸ் சொல்லு எஸ் சொல்லுன்னு கேட்டுட்டே இருப்பா போல இப்போ ஹீரோ கேட்குறான் எப்போ பாரு கேட்டுட்டே இருக்கே எவ்வளோ நாள் தான் இப்படியே கேட்டுட்டே இருக்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா நீ எஸ் சொல்ற வரைக்கும் நான் கேட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றான் ஹீரோயின் இதெல்லாம் பாக்குறாவோ இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பாக்குறா அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் இன்னும் வேற சொல்றான் கண்டிப்பா நீ என்கூட வந்த வந்து அப்படின்னா உன்னோட எக்ஸை பத்திலாம் நீ மறந்துடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றா ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அடுத்து அவள் புக் பண்ண டாக்ஸி வந்துடுது அவள் ஏறி போயிடறா அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவளை ஏற்றிட்டு பின்னாடி திரும்பும்போது இப்போ நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் அதாவது ஹீரோயின் ஒழிஞ்சிருக்கத வந்து இவன் பார்த்துருப்பான் போல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது இல்ல சும்மா தான் அப்படின்னு மாதிரி மல்லபுரா சரி லேட் ஆயிடுச்சு நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும் உனக்கு டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான் இல்ல இல்ல புக் பண்ணாதான் கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேர் நடக்கலாமா அப்படின்னு கேக்கிறா அடுத்து ரெண்டு பேர் நடந்தே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோன் வந்து அந்த பொண்ணுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் இல்ல நான் அந்த பொண்ணு கூட டேட் போக முடியாது அப்படின்னு சொல்றான் ஏன் கேக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு என்கூட ஒர்க் பண்ற பொண்ணு சோ நான் கொஞ்சம் தான் இருக்கணும் அந்த பொண்ணு கூட எல்லாம் டேட் பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறான் அப்ப நான் உன்னை டேட்டு குட்டா உன்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் எஸ் ஆர் நோவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு நோதா அப்படின்னு சொல்கிறான் ஏன் கேட்கும்போது ஆக்சுவலாக ஹீரோக்கு தானே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது ஸோ அதனால் இவங்க எப்போவுமே டேட் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாள் ஸோ அதை வந்துட்டு சொல்லிட்டு நீ தானே சொல்லியிருக்க இந்த மாதிரி வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆன்சர் நூதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் ஹீரோ என்ன வந்துட்டு லைட்டர்ஸ் சிரிச்சுட்டே வந்துட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதாவது மேரிட் கப்பில் இருக்காங்களோ அவங்கள காட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தானே இப்போ கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் வந்து லக்கியாக இருப்பாங்க ஸோ வந்து அவங்களாம் எக்ஸப்ஷனலாக அவங்க மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான் அவளோட வீடு வந்துருச்சு சரி ஓகே நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஒரு மாதிரி அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே ஹீரோ போறதை பார்த்துட்டே நிற்கிறா வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவள் எப்பயும் டைரி எழுதுவாள் அந்த லிரிக்ஸ்லாம் எழுதுவாள் அதில் எழுதிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதாவது வந்துட்டு அவள் லேட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டா இனிமே வந்துட்டு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு அப்பயுமே அவளுக்கு வந்துட்டு மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு இப்போ ஹீரோ ரெடி பண்ணி கொடுத்தா சைக்கிள் எடுத்துட்டு ரோட்டில் ஓட்டிட்டு வரும்போது அந்த ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி இருப்பான் ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு இவளுக்கு கண் முன்னாடி வருது அதாவது ஹீரோ இப்பயே வந்துட்டு ஓட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி அவளுக்கு கண் முன்னாடி வந்து டக்குனு சைக்கிள் வந்து நிப்பாட்டிடா அடுத்து அவளோட ஃபோனை எடுத்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா இந்த மாதிரி இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமான்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறா அடுத்து ஹீரோ அந்த நைட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடான் அதாவது அவங்க ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கே தான் வந்திருக்காங்க பட் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருமே இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இல்லை அப்போ வந்து ஹீரோ கேட்குறா என்ன மற்றவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் லீவு பட் நான் தான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ வந்துட்டு எதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டைரியை வந்து காட்டுறான் இதை வந்து நான் ரீசெண்டா எழுதிட்டு இருக்க லிரிக்ஸ் பட் லாஸ்ட் நைன் வந்துட்டு என்னால முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லிரிக்ஸ் காட்டுறான் அந்த டைரியை பார்க்கும் போது வந்துட்டு அது ஃபுல்லா ஏதோ வந்துட்டு ஒன் சைட் லவ் வந்து ஃபீல் பண்ணி எழுதுற மாதிரியே இருக்கு ஹீரோ அதை பார்த்துட்டு முடிக்கிறாய் ஐயோ என்னடா எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான் அப்ப ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நைட் ஃபுல்லா நான் யோசிச்சுட்டேன் கண்டிப்பா நான் அவங்க கிட்ட வந்துட்டு என் மனசுல இருக்க நான் சொல்லி சொல்லல அப்படின்னா எனக்கே முடியாம வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் நீ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிலிட்ரிக்கு வந்து சர்வீஸ்க்கா போனல அப்ப நீ போனதுக்கு அப்புறம் வந்து நான் உட்காந்து ஆளுதேன் பட் உனக்கு அது தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா இப்போ ஹீரோ வந்து சிரிக்கிறான் ஏன்னா ஹீரோக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் இல்லை பட் அவன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் சொல்லலை அப்போ ஹீரோயின் வந்து கண்டினியூ பண்ணுறா பேசுறத அன்னைக்கு நான் அழுதோட ரீசன் என்னவா இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை விட்டு தூரமாக போகிறான் ஸோ வந்துட்டு எனக்கு கூட வந்துட்டு சுற்றுற கால் கிடைக்காது இல்லை கூட சேர்ந்து சாப்பிட்றது கால் கிடைக்காது அந்த மாதிரி தான் நான் நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நானே என்னோட மனசு வந்து தேத்திக்கிட்டேன் பட் வந்து லாஸ்ட் டைம் நீ வந்து லாஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு போனல அப்போ வந்து எனக்கு தெரிய வந்துச்சு இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் நீ முன்னாடி என்கிட்ட ஒன் சைட் லவ் பற்றி சில லெக்ச்செல்லாம் எடுக்கும்போது நான் கூட இது வந்துட்டு ஏதாவது க்ரஷ் மாதிரி வந்துட்டு அதை நினைக்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஃபீலிங் கொடுக்கும்னு நினச்சேன் பட் வந்து எப்போ நான் அதை ஃபீல் பண்ணேனோ அப்போ தான் அதோட முழுமையான அர்த்தம் எனக்கு புரிய வந்துச்சு அதாவது ஒன் சைட் லவ்னாலே வந்துட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும் போல் நான் வந்து உடனே எப்போல்லாம் வந்து நினச்சேனோ அப்போ ஃபுல்லாமே வந்துவிட்டு எனக்கு இதையுமே வந்துட்டு நொறுங்கிற மாதிரி வழி வந்துச்சு ஆனால் அதை விட எனக்கு எது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் எயிட் இயர்ஸாக நீயும் என்னை மருந்து தானே ஃபீல் பண்ணியிருப்ப ஸோ வந்துட்டு நீ எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது வந்துவிட்டு நான் ஃபீல் பண்ணுறத விட எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா கண்டிப்பாக நீயும் வந்துவிட்டு நான் பார்க்காதப்ப நீ என்னை பார்த்துருப்ப எனக்கு அது எப்பவுமே வந்துட்டு என் கூட இருந்திருக்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் வந்து நான் அதை ரொம்ப லேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறாளோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க அடுத்து ஹீரோ அந்த டைரியில் இருக்க லிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் எழுதுறான் அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னால் இந்த லிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல பட் நான் இப்போ முடிச்சுட்டு இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் ஹீரோயினா அதை படிச்சு பார்க்குறான் எப்பவுமே என் கூட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் பாத்திரி ஹீரோயின் அப்படியே பேசாமல் வந்துட்டு கண்ணில் ஒரு பாட்டி கலங்குற மாதிரி வந்து ஹீரோவே பாக்குறா ஹீரோ வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு ஹீரோயின் உட்காந்துருக்கா அப்படியே வந்து கிஸ் பண்ணிரு அடுத்து போனஸ் ட்ராக்னு சொல்லிட்டு வழக்கம் போல காட்டுற மாதிரி லாஸ்ட் சீன் காட்டுறாங்க அதுல ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதை வந்து தூரத்துல இருந்து ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாக்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி பொண்ணும் பையனும் வந்து ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது போல அப்படிலாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டினா வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஒவ்வொருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க சாஞ்சிட்டு வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி காட்டுறாங்க இப்ப ஹீரோயினோட கழுத்துல வந்து ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்றக்கா ஒரு செயின் வச்சிருப்பாங்க அதோட இந்த வந்து ஹாப்பிஎண்டிங் முடிச்சிடுறாங்க வேற ஒரு நல்ல டிராமால திரும்ப பார்க்கலாம் உங்களுக்கு நான் எஸ்பளைன் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா